வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்று நாம் 10ஆம் வகுப்பு கணிதத்தில் உறவுகளும் சார்புகளும் பாடத்திலிருந்து பயிற்சி 1.4 இல் உள்ள சார்புகளை குறிக்கும் முறைகள் தொடர்பான கணக்குகளை பார்ப்போம். இதற்கு முந்தைய பகுதிக்கான காணொளிகள் நமது சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். சார்புகளை குறிக்கும் முறைகள். இந்த சார்புகள் அப்படின்றது என்ன, எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போது அதை எப்படி குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் துணை மதிப்பகத்தோடு ஜோடி சேரும் இல்லையா, அந்த ஜோடிகளை மட்டும் எடுத்து எழுதுறது தான் வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டு அட்டவணை, அதே ஜோடிகளை அட்டவணையாக எழுதலாம். அடுத்து அம்புக்குறி படம். நம்ம ஏற்கனவே 5 பகுதிகள்லேயும் நிறைய அம்புக்குறி படங்கள் பார்த்துருக்கோம். வரைபடம், கிராஃப் மெத்தட்லையும் நம்ம இதை குறிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வரைபடத்தில் கொடுத்துருக்கிற ஒரு வளைவரை ஒரு சார்பை குறிக்குமா குறிக்காதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நமக்கு குத்துக்கோட்டு சோதனை, வெர்டிகல் லைன் டெஸ்ட் யூஸ் ஆகுது. ஓகேவா, குத்துக்கோட்டு சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரை ஒரு சார்பினை குறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அந்த கர்வில் ஒரு லைன் போட்டோம்னா ஒரு பாயிண்டில் தான் கட் ஆகும், அதிகபட்சமே ஒரு பாயிண்டில் தான் கட் ஆகும். அதுக்கு மேலே கட் ஆச்சுன்னா அது வந்து சார்பு இல்லை அப்படின்றது உதாரணம். இப்போ இந்த கிராஃபில் பாருங்கள், ஒரு வளைவரை கொடுத்துருக்கு இல்லையா பிங்க் கலரில், அதில் ஒரு குத்துக்கோடு வந்து வரையும் போது அது ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. ஏதோ ஒரு இடம் மட்டும் போட்டு பார்த்துட்டு இது வந்து ஒரு புள்ளியில் வெட்டுது அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வளைவரை முழுவதுமே நீங்கள் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது இந்த வளைவரை குத்துக்கோட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு புள்ளியில் தான் வெட்டுது, அதனால் இது ஒரு சார்பு ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வளைவரையில் ஒரு குத்துக்கோடு போடும்போது என்ன ஆகுது, அந்த வளைவரை ரெண்டு இடத்துல PQ ரெண்டு இடத்துல வெட்டுது பாருங்கள். அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டினா அது வந்து என்ன ஆகாது, ஒரு சார்பாக ஆகாது. இந்த வளைவரை இரண்டு புள்ளியில் சந்திக்கிறதால இது ஒரு சார்பு அல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு சம்மே பார்த்தீங்கன்னா வரைபடங்கள் கொடுத்து இது வந்து சார்பா சார்பு இல்லையா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போது நம்ம ஒரு ஒரு வரைபடத்தையும் பார்க்கலாம். இது குத்துக்கோட்டு சோதனையை தான் பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு சம், இந்த படத்தில் நம்ம ஒரு குத்துக்கோடு போடுறோன்னு வைங்க, ஒரே ஒரு கோடு போட்டு அது ரெண்டு புள்ளியில் வெட்டுது. அப்போ ரெண்டு புள்ளியில் வெட்டுதுன்னா இப்போ தான் சொன்னோம் இல்லையா, ஒரு புள்ளிக்கு மேலே வெட்டக்கூடாது, அதனால் இது ஒரு சார்பு அல்ல. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதில் இப்போ நம்ம ஒரு கோடு போடுறோம், இந்த நேர்கோடு குத்துக்கோடு ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. ஒரு புள்ளியில் வெட்டுதுன்றாலே இது சார்புன்னு சொல்ல முடியுமா? இப்போ முழு அளவரையும் செக் பண்ணணும், செக் பண்ணலாம். ஸோ எங்கே நம்ம குத்துக்கோடு போட்டாலும் ஒரு புள்ளியில் தான் வெட்டுது, அதனால் இது ஒரு சார்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஒரு கோடு போடுவோம், 1, 2, 3 புள்ளியில் வெட்டு, அப்போ இது சார்பு அல்ல. 4வது சப்டிவிஷன், ஒரு கோடு போடலாம், இங்கே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது, செக் பண்ணுவோம். ஸோ எல்லா இடமும் ஒரு குத்துக்கோடு போடும்போது ஒரு புள்ளியில் தான் வெட்டுது, எனவே இது ஒரு சார்பு ஆகும். குத்துக்கோட்டு சோதனை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நாம் சார்புகளை குறிக்கும் முறைகளுக்கான கணக்குகளை போடலாம். எடுத்துக்காட்டு 1.11, இங்கே ஏ பி அப்படின்னு ரெண்டு கணங்கள் கொடுத்துருக்காங்க. எஃப் என்பது ஏலிருந்து பிக்கு ஒரு சார்பு, f(x) =3x-1 அப்படின்ற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த சார்பை அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் அப்படின்னு குறிக்கணும். ஓகேவா,
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏவும் பியும் எடுத்து எழுதிக்கிறோம். ஏ அப்படின்ற கணம் 1, 2, 3, 4, பி அப்படின்ற கணம் 2, 5, 8, 11, 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் 3x-1 என வரையறுக்கப்பட்டுள்ளது. இப்போ வரிசையுடைய ஒரு கணம் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு மதிப்பகம் ஏவில் இருக்கிற அந்த 4 நம்பருக்கும் ஜோடி என்னன்றது தெரியணும் இல்லையா. அந்த ஜோடி கண்டுபிடிப்போம். இந்த ஃபார்முல எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மதிப்பகத்தில் இருக்கிற நம்பரை சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஜோடி அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், x=1. x=1 அப்படின்றத நான் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். ஸோ எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 1 3×1-1. ஸோ 3-1 இது 2. அடுத்த நம்பர் x=2, ஃபுல்ல எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம், எஃப் ஆஃப் 2. ஸோ 3×2-1, 3×2 = 6, 6-1 = 5. அடுத்து x=3, எஃப் ஆஃப் 3, 3×3-1. இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம எக்ஸுக்காக பிரதியிடுற நம்பர்ஸ், அதை ஞாபகம் வச்சுங்க சரியா. ஸோ எஃப் ஆஃப் 3=3×3-1, 3×3 = 9 வந்துடும், 9-1 = 8. அடுத்த நம்பர் x=4, எஃப் ஆஃப் 4, 3×4-1, ஸோ 12-1 = 11. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், மதிப்பகத்தில் இருக்கிற 4 நம்பருக்கும் நம்ம அதோட ஜோடி என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஜோடி நம்பர்ஸ் எல்லாமே துணை மதிப்பகம் பியில் இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணிங்க இல்லையா. 2, 5, 8, 11. ஸோ 14 அதில் எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம கண்டுபிடிச்ச ஜோடிலாம் அதில் இருக்கணும், இருக்கா. ஓகே, இப்போ நாம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அம்புக்குறி படம் போடலாம். அம்புக்குறி படம் போடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், மதிப்பகமும் துணை மதிப்பகமும் இந்த மாதிரி வட்டம் போட்டு எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ இந்த ஜோடி கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, 1 ஜோடி 2, அதை லைன் போட்டு காமிக்கணும், அவ்வளோதான். அடுத்து 2 ஜோடி என்ன, 5. அடுத்து 3 8, 4 11. இங்கே 14 தனியாக இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நமக்கு யோசிக்க வேண்டியதில்ல, இருக்கிற ஜோடியை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது அம்புக்குறி படம். அடுத்தது அட்டவணை, அப்படியே ஒரு டேபிள் போட போகிறோம், வேறு எதுவும் இல்லை. எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரெண்டு ரோ போட்டுட்டு எக்ஸில் மதிப்பகத்தோட மதிப்புகள் போட்டுக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம கண்டுபிடிச்ச ஜோடி நம்பரை போடுறோம் சரியா. 1 ஜோடி 2, 2 ஜோடி 5, 3 ஜோடி 8, 4 ஜோடி 11. ஓகேவா, சரி. அடுத்தது வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம் என்ன, அந்த ஜோடியை ஒரு ஒரு பேரா பிராக்கெட்ல எழுத போறோம், அதை ஒரு கணமா எழுத போறோம் இல்லையா. ஸோ எஃப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேர் என்ன, 1, 2. அடுத்து 2, 5. அடுத்து 3, 8. அடுத்து 4, 11. இதுதான் வரிசை ஜோடிகளின் கணம், செட் பிராக்கெட் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா போடணும். அடுத்தது 4th வரைபடம். வரைபடம் போடுறதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதிக்கணும். இதில் ஒரு ஒரு ஜோடியையும் நம்ம இங்கே பாயிண்டாக பிளாட் பண்ணணும். ஓகேவா, ஸோ 1, 2 அப்படின்ற பாயிண்ட் பிளாட் பண்ணியிருக்கேன். நமக்கு எக்ஸாமில் கிராஃப் ஷீட் கிடையாது, நம்ம ஒயிட் பேப்பரில் தான் போட போகிறோம். ஸோ பாயிண்ட் பிளாட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாமில் மட்டும் நான் லைன் போட்ட கிராஃப் ஷீட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, லைன் போடாமல் பாயிண்ட்டை பிளாட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிங்க. 2, 5. அடுத்தது 3, 8. அடுத்தது 4, 11. இந்த 4 பாயிண்ட்டும் இப்போ பிளாட் பண்ணிட்டுமா, 4 ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் வரைபடத்தில் குறிக்கும் முறை. இந்த 4 முறைகளையும் இதை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு 5 மதிப்பின் கேள்வியாக நமக்கு கேட்குறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம அடுத்த கணக்குக்கு போகலாம். பயிற்சி 1.4 கேள்வியான 2. F என்பது Aலிருந்து Bக்கு ஒரு சார்பு, எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது x/2-1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கே A மதிப்பகம் B துணை மதிப்பகம் 2 கணங்களும் கொடுத்துருக்காங்க. F வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடமாக குறிக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம், ஃபர்ஸ்ட் Aவும் Bயும் எடுத்து எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் x/2-1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எந்த வகையில் குறிக்கணும்னாலும்
மதிப்பகத்துல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஜோடி எண்ணன் முதல்ல கண்டுபிடிக்கும். சரியா, இங்க மதிப்பகத்துல 2, 4, 6, 10, 12 அப்படின்னு ஐந்து நம்பருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அஞ்சு நம்பரையும் வச்சு அதோட ஜோடி என்னன்றது கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்றது நான் எஃப்ல போடுறேன். எஃப் ஆஃப் 2, எஃப்ல எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். ஸோ எக்ஸ் பை 2 மைனஸ் 1 அப்படின்றது 2/2 - 1 ஆகிடும். இந்த 2 கட் பண்ணோம்னா 1. ஸோ 1 - 1 = 0. ஓகேவா? அடுத்த நம்பர் எக்ஸ் ஈக்குவல் 4, எஃப்ல 4 போடுறோம். தட் இஸ் 4/2 - 1, 2 - 1, 1. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 6 போடுறோம். எஃப்ல 6 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 6/2 - 1, 6 2 கட் பண்ணோம்னா 3, 3 - 1, 3 - 1, 2. அடுத்தது நம்பர் எக்ஸில் 10, எஃப்ல 10 போடுறோம். ஸோ 10/2 - 1 கட் பண்ணோம்னா 10 2 கட் பண்ணோம்னா 5, 5 - 1, 4. அடுத்த நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு 12, எஃப்ல 12 போடுறோம். எஃப் ஆஃப் 12 ஈக்குவல் டு 12/2 - 1, 12 2 கட் பண்ணோம்னா 6, 6 - 1, 6 - 1 அப்படின்றது. ஸோ மதிப்பகத்தில் இருந்த ஐந்து எண்களுக்கும் இப்போ நம்ம ஜோடி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ வரிசை ஜோடிகளின் கணமாக எழுத போகிறோம். ஒரு ஒரு ஜோடியும் பிராக்கெட்டில் எழுத போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வரிசை ஜோடிகளின் கணம் எஃப் ஈக்குவல் டு சிக் பிராக்கெட் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஜோடி என்ன, 2 0, அடுத்த ஜோடி 4 1, அடுத்த ஜோடி 6 2, அடுத்த ஜோடி 10 4, அடுத்த ஜோடி 12 5. ஓகேவா? இப்போ இரண்டாவதா நமக்கு அட்டவணை கேட்டிருக்காங்க. அட்டவணை அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்டே, ஒரு டேபிள் போட்டு எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் எழுதணும். ஸோ எக்ஸில் மதிப்பகம் எழுதிக்கிறோம், 2 4 6 10 12. அதோட ஒவ்வொரு ஜோடியும் அது கீழே இருக்கிற பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். 2 ஜோடி 0, 4 ஜோடி 1, 6 ஜோடி 2, 10 ஜோடி 4, 12 ஜோடி 5. அடுத்தது மூன்றாவதாக கேட்டிருக்கிறது அம்புக்குறி படம். ஸோ அம்புக்குறி படம் அப்படின்றது மதிப்பகமும் துணை மதிப்பகமும் இந்த மாதிரி வட்டத்தில் எழுதிக்கணும். அப்புறம் மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் எந்த நம்பரோட ஜோடி சேருதுன்றதை நம்ம ஆரோ மார்க் போட்டு காமிக்க போகிறோம், அம்புக்குறி போட்டு காமிக்க போகிறோம். 2 ஜோடி 0, 4 ஜோடி 1, 6 ஜோடி 2, 10 ஜோடி 4, 12 ஜோடி 5. இது அம்புக்குறி படம். அடுத்தது வரைபடம். வரைபடம் போடுறதுக்கு நாம் கிராஃப் ஷீட்டில் XY ஆக்சிஸ் போட்டுக்கணும். இங்கே வந்து 12 வரலும் இருக்கிறதால எக்ஸில் 12 வரலும் போட்டிருக்கேன், ஒயில் 9 நம்பர் இருக்கிறதால 10 வரலும் போட்டிருக்கேன். சரியா? ஸோ ஒரு ஒரு ஜோடியும் நம்ம இங்கே மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜோடி 2, 0, அடுத்த ஜோடி 4, 1, அடுத்த ஜோடி 6, 2, அடுத்த ஜோடி 10, 4. பாயிண்ட் வைக்க தெரியும் இல்லையா? ஒரு ஜோடியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ் அச்சிலையும் ரெண்டாவது நம்பர் ஒய் அச்சிலையும் எடுத்து அந்த பாயிண்டை நம்ம பிளாட் பண்ணணும். சரியா? ஸோ 10, 4, அடுத்த ஜோடி 12, 5, கரெக்டாக பார்த்து பிளாட் பண்ணிடுங்க. லைன் இல்லாமல் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு வந்து எக்ஸாம் பேப்பரில் லைன் வராது, கிராஃப் ஷீட் இந்த சமுக்கெலாம் கிடையாது. அதனால தான் லைன் இல்லாமலே நானும் இங்கே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஃபீல் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இது வந்து ஒரு நேர்கோட்டில் தான் அமையுது அப்படின்றத ஒரு நேர்கோடு போட்டுக்கலாம். ஓகேவா, கிளியரா? இப்போ நம்ம அடுத்த கணக்கு போகலாம். இது பயிற்சி 1.4 கேள்வி 3. இங்கே எஃப் வரிசை ஜோடிகள் கணமாக அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த வரிசை ஜோடி கணத்தில் இருந்து நாம் அம்புக்குறி படம் அட்டவணை வரைபடம் மட்டும் போடும். எஃப் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே என்னென்ன ஜோடி கொடுத்துருக்காங்க, 1, 2, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான அம்புக்குறி படம் போடணும் அப்படின்னா நம்ம மதிப்பகம் துணை மதிப்பகம் ரெண்டு வட்டம் போடணும் இல்லையா? ஸோ ஏ அப்படின்ற மதிப்பகத்தில் இங்கே கொடுத்துருக்கிற வரிசை ஜோடிகளில் இருக்கிற முதல்ல இருக்கிற நம்பர் ஃபர்ஸ்டில் இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். 1, 2, 3, 4, 5 மட்டும்தான் ஒவ்வொரு ஜோடியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ். அடுத்து பி அப்படின்றது துணை மதிப்பகம். இதில் நம்ம ஜோடியில் கொடுத்துருக்கிற இரண்டாவது எண்கள் மட்டும். சரியா, 1 ஜோடி 2, 2 2 தான், 3 2 தான், 4 3 கொடுத்துருக்காங்க, 5 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 நம்பர் தான், 2, 3, 4. இப்போ
எந்தெந்த நம்பர் எந்தெந்த நம்பரோட ஜோடி செய்யறதுன்றது ஆரோ மார்க்கில் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ ஒன் வந்து டூவோட ஜோடி செய்யறது, டூவும் டூவோட தான் ஜோடி செய்யறது, த்ரீயும் டூவோட தான் ஜோடி செய்யறது. அடுத்தது நாலு மூணோடவும் ஐந்து நான்கோடவும் ஜோடி செய்யறது. அம்புக்குறி படம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அட்டவணை. அட்டவணை வழக்கம் போல் டேபிள் போட்டுக்கிறோம். எக்ஸ் அப்படின்றது ஏ மதிப்பகத்தில் இருக்கிற எண்களை எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். எஃப்எஃப்எக்ஸ்ன்றது இப்போ எந்தெந்த நம்பர் எந்த நம்பருக்கு ஜோடி சேர்ந்ததோ அதை ஃபில் பண்ண போகிறோம். ஒன்றுக்கு ரெண்டு, ரெண்டுக்கும் ரெண்டு, மூணுக்கும் ரெண்டு, நாலுக்கு மூணு, ஐந்துக்கு நாலு. அட்டவணை முடிஞ்சிருச்சு. வரைபடம். வரைபடம் போடுறதுக்கு வழக்கம் போல் ஒரு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு போட்டு எண்களை மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணலாம். ஒன் கமா டூ, அடுத்தது டூ கமா டூ, அடுத்தது த்ரீ கமா டூ, அடுத்தது ஃபோர் கமா த்ரீ. ஏற்கனவே சொன்னதுதான், ஜோடியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ் அச்சுலையும் ரெண்டாவது நம்பர் ஒய் அச்சுலையும் எடுக்கணும், மாற்றக்கூடாது. ஓகேவா? அடுத்தது ஃபைவ் கமா ஃபோர். இந்த புள்ளிகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட ரெண்டு கணக்கில் வந்து நேர்கோடாக வந்தது. இதில் நேர்கோடு வரல. ஓகேவா? அதனால் நம்ம இதில் லைன் போட்டு காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாயிண்ட்டை வந்து பிளாட் பண்ணோம்னா போகும். இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ சார்புகளை குறிக்கும் முறைகள் அப்படின்ற தலைப்பில் நமக்கு புக்கில் வந்து இந்த மூன்று கணக்குகளும் அந்த குத்துக்கோட்டு சோதனை கணக்குகள் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் இவ்வளோ சம் தான் போட்டிருக்கோம். இதே மாதிரி சம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய பழைய டென்த்து புக் இருக்கு இல்லையா, இந்த நியூ புக்குக்கு முன்னாடி இருந்த புக், அதில் நிறைய சம்ஸ் இருக்கும், எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸும் உண்டு. அதனால் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை சம் கிடைக்குதோ அத்தனை சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம உறவுகளும் சார்புகளும் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் எந்த கேள்வி கேட்டாலும் போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நன்றி, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சாப்டரோட அடுத்தடுத்த பார்ட்ஸ் பார்க்கணும்னா ஜேஎஸ்டி ஸ்மாக்ஸ் நூக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ.